ரெண்டவருக்கு முன்னாடி லைகா ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருமே வேற லெவல் சர்ப்ரைஸுக்கு ரெடியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூப்பர் மாசான ஒரு அப்டேட் இருக்கு அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டு அதுல சிங்கம் போன ஒரு காலடி தடத்துல குட்டி சிங்கம் எடுத்து காலை வைக்கிறா போல ஒரு ஜிப் வீடியோவும் போட்டு ட்விட்டர் போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த பல பேரு தலை அஜித் நடிக்கிற படத்தோட விடாமுயற்சிக்கான அப்டேட் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சொல்லியே தளபதி விஜய் அவரோட பையனான சஞ்சய் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை லைகா ப்ரொடக்ஷன் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காராம். அந்த அப்டேட் தான் இப்போ லைகா ப்ரொடக்ஷனும் இவ்வளவு சர்ப்ரைஸா வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இவர் ஹீரோ தான் நடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில இப்போ இவரோட ஃபர்ஸ்ட் படமே இவர் டைரக்ஷன் பண்ற படமா தான் இருக்குதான். சஞ்சய் அவரோட டைரக்ஷன்ல வெளியாக போற ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் லைகா ப்ரொடக்ஷன் தான் அப்படின்னு அக்ரிமெண்ட்லயும் சைன் போட்டிருக்காராம் சஞ்சய். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் டைரக்டர்னா யாருப்பா ஹீரோ அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் பலரும் நிறைய பேரை சொல்லிட்டு வந்திருந்தாலும் காமனா நிறைய பேர் சொல்ற ஹீரோஸ் பேர் என்னன்னா துரு விக்ரம் கவின் அதர்வா இவங்க நடிச்சா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்டரா ஏஆர் அமீனா போத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் காமனா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சஞ்சயா நடிச்சா கூட படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு பல பேர் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கமெண்ட்ல வாரி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ட்விட்டர்ல நிறைய பேர் இவருக்கு கன்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் தளபதி விஜய் கிட்ட இருந்து இன்னும் எந்த ட்வீட்டும் வரல. கூடிய சீக்கிரத்துல ஒரு ட்விட்டை போட்டு விட்டுருவாருன்னு எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. இது போல வீடியோலாம் உங்களுக்கு வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.